Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. For admissions, apply online. வணக்கம். தமிழ்நாட்டிலேயே சங்ககால கோட்டை என்பது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டையில் இருப்பதாக அறியப்பட்டு, தற்போது கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் அகழாய்வு பணியினை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அகழாய்வின் போது பல்வேறு வகையான அகழாய்வு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று சுமார் 1.5 அடி ஆழத்தில் 2 அடிக்கு கீழே இருந்த ஒரு நீர் போக்கும் வழித்தடம் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி அகழாய்வு செய்து கொண்டிருக்கும் ஆய்வாளர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்டதை கேட்கலாம். பொற்பனை கோட்டையில் நடந்து வருகிற அகழ்வாய்ப்பணியை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சார்பாக பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் இனியன் அவர்கள் அகழ்வாய்ப்பணியினை மேற்கொண்டிருக்கிறார். அவரது குழுவினர் இன்று அகழ்வாய்ப்பணியினை மேற்கொண்டிருக்கும் போது கால்வாய் அமைப்பு, செங்கல் கட்டுமானத்தாலான கால்வாய் அமைப்பு கிடைத்திருக்கிறது. இது பொற்பனை கோட்டை தொல்லியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது. சிந்து சமவெளி உள்ளிட்ட பல்வேறு நாகரிக அமைப்புகளை வெளிப்படுத்துவதாக கழிவுநீர் கால்வாய்களும் அதனுடைய அமைப்புகளுமே இருந்திருக்கிறது. அந்த வகையில் முதலாவதாக கிடைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பானது கால்வாய் அமைப்பாக பொற்பனை கோட்டையில் கிடைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு சான்றாகும். அங்கிருந்த மக்களின் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் அகழ்வாய்வினை மேற்கொள்வதற்கு பல்வேறு வகையில் உதவிய எங்களது வழக்கறிஞர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த அகழ்வாய்ப் பணிக்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாங்கம், அந்த ஆலங்குடி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் எங்களது சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமாகிய மாண்புமிகு மெய்யநாதன் அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு ஆதரவு அளித்து எங்களுக்கு வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்து பல நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு வழிகாட்டி ஒருங்கிணைப்பதற்கு எங்களுக்கு ஊன்றுதலாக இருக்கிற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்களுக்கும், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும், ஊராட்சி மன்றத்திற்கும், அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆய்வானது மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த அமைப்பு உலக வரலாற்றில் பொற்பனை கோட்டைக்கு மிகச்சிறந்த இடத்தை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. ஆ மணிகண்டன், தொல்லியல் ஆய்வுக் கழகம், புதுக்கோட்டை. பொற்பனைக்கோட்டை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழாய்வு பணியில் பல்வேறு விதமான தொல்லியல் எச்சங்கள் தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று எங்களுடைய அகழாய்வில் பழங்கால நீர் வடிகாலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கால்வாய் போன்ற அமைப்பு, செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியை வந்து அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அகழாய்வு பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 4-5 நாட்களில் அந்த கால்வாயினுடைய தொடர்ச்சி தென்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதற்கு பிறகு இந்த கால்வாயை அடிப்படையாக வைத்து அந்த மற்ற கட்டுமானங்களை தேடுவதற்கான அடுத்த கட்ட அகழாய்வு பணியை நாங்கள் தொடங்குவோம். அதிக அளவிலான தொல்லியல் தடயங்களும் தொல்லியல் சின்னங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பொற்பனை கோட்டை வந்து சங்க காலத்தை சேர்ந்த ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கோட்டை அப்படிங்கிறது, அது நினைக்கும்போது அதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக கழகத்தினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளராக என்னுடைய பேராசிரியர் வந்து அந்த அவனுடைய திட்ட இயக்குநராக, அந்த அகழாய்வு பணியினுடைய திட்ட இயக்குநராக இருந்ததுனால நான் வந்து இதில் பங்கேற்கிருக்கேன், இங்கே வந்திருந்தேன். இங்கே இந்த அகழாய்வு வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்ககால கோட்டையினுடைய சுவர்கள் இருக்கும், அங்கே கட்டுமானங்கள் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம், முதன் முதல்ல ஒரு 2 அடி தூரத்துக்குள்ளேயே ஒரு கால்வாய், அதாவது செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கால்வாய் வந்து இருக்கிறது
கண்டுபிடிச்சது ரொம்ப ஆச்சரியம் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் கீழே போக போக அதனுடைய பழமையான அந்த தடயங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் நாங்கள். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.